ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த வியரி ப்ளூஸ் பை லாங்ஸ்டன் ஹியூக்ஸ். இந்த லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் யார் அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் பாய்ட். அண்ட் இவர் வந்து எதுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்லம் ரெனைசன்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட் ஃபேமஸ். அண்ட் இந்த போயம்ல அவர் எதை பற்றி சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு போயம் ஃபுல்லாகவே ஒரு பிளாக் பியானோ பிளேயரை பற்றி தான் என்னாகுது அப்படின்னா மூவ் ஆகிட்டுருக்கு. அவரை பற்றி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. அவர் வந்து ஒரு டிப்ரெஸ்டான ப்ளூஸ் சாங்ஸ் வந்து படிச்சுட்ருக்காராம். ஓகே, ஸோ அவர் படிக்கிற அந்த ப்ளூஸ் சாங்ஸ் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஒரு ஃபைன் நைட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னென்னா ஒரு நைட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பிளாக் மேனை வந்து இவர் வந்து பார்க்குறாரு. யார் பாயிண்ட் வந்து பார்க்குறாரு, அந்த பிளாக் மேன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு சாஃப்டான வாய்ஸில் லெனக்ஸ் அவென்யூ, LENOXAVENUE, லெனக்ஸ் அவென்யூவில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு சாங் வந்து பாடிட்டுருக்கான். ரொம்ப டிப்ரெஸ்டாக அப்படி ஒரு சாங் வந்து பாடிட்டுருக்கான். ஸோ அவன் எப்படி பாடுறான்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டிம் லைட்டில், ஒரு ஓல்டு கேஸ் லேம்ப்லேருந்து ஒரு டிம் லைட் வருது. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஏரியாவே ரொம்ப டிம் லைட்டடாக இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் உட்காந்து அவன் என்ன பண்ணிட்டுருக்கானா, ஒரு சேட் சாங் வந்து பாடுறான். ஸோ உங்களுக்கு அந்த செட்டிங் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப மெலன்கலிக்காக இருக்குது. அண்ட் அவன் வந்து ஒரு ஒரு சேரோ ஒரு இதுலையோ வந்து உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, பியானோ வாசிச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான் பாடிட்டுருக்கான். அந்த பியானோ வாசிக்கும் போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட பாடியை வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கான். எதுக்கு தகுந்தாப்பில் அப்படின்னா, அந்த பியானோலேருந்து வரக்கூடிய அந்த டியூனுக்கு தகுந்தாப்பில் அவனோட பாடியை வந்து அவன் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த டியூன் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப டல்லான ஒரு ஜானரில் இருக்கக்கூடிய ஒரு டியூனாக வந்து இருக்குது. அண்ட் அவன் என்ன பண்ணுறானா அப்படின்னா, இப்போ வந்து பியானோவில் பார்த்துருப்பீங்க, ஒயிட் கீஸ் இருக்கும் அண்ட் பிளாக் கீஸ் இருக்கும். இந்த பிளாக் மேன் வந்து அவனோட பிளாக் ஹேண்டை கொண்டு போய் அந்த ஒயிட் கீஸில் வந்து ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னா, இது பண்ணுறான், ப்ரெஸ் பண்ணி டியூன் வந்து க்ரியேட் பண்ணுறான். அப்படி இந்த டியூனை க்ரியேட் பண்ணும் போது அது எப்படி இருக்கான்னா, மோன் பண்ணக்கூடிய டியூனாக தான் இருக்குது. இது ஒரு ஹாப்பியான ஒரு டியூனாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் அந்த பியானோ பெஞ்ச் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ராங்காக வந்து இல்லை. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஃப்ரெண்ட்டன் அது வந்து ஆடிட்டுருக்கு. ஓகேவா, அந்த பியானோ வந்து எப்படி இல்லைன்னா, அவன் உட்காந்துருக்கு அந்த பிளேஸ் வந்து எப்படி இல்லைன்னா, ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து இல்லை. அண்ட் அவன் வந்து ஆடுறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மியூசிக்கால் அந்த மேன், அந்த பிளாக் மேன் வந்து இன்டாக்சிகேட்டட் ஆகி அவன் வந்து ஆடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி என்ன ஆகிட்டுருக்கான் அப்படின்னா, அவன் வந்து மூவ் ஆகி ஆடிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பிளாக் மேனோட சோல்குள்ளேருந்து ஒரு லவ்லியான ஒரு ப்ளூஸ் மியூசிக் வந்து ஒரிஜினேட் ஆகி வர்றதை நான் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அது எப்படி இருக்கான் அப்படின்னா, லோ பிச்சாக இருக்கான், ஒரு டிப்ரெஸ்டு வாய்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து சொல்கிறாரு. அண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்ககிட்ட இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, அவன் மட்டும்தான் இருக்கிறான், எனக்குன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பாடினா எப்படி இருக்கும். ஸோ அப்படி வந்து அவன் வந்து பாடிட்டுருக்கான் அந்த பிளாக் மேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சாங்கில் ஒரு பாட்டில் வந்து அவன் வந்து அந்த பிளாக் மேன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இனிமேல் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப சேடாக வந்து ஃபீல் பண்ண மாட்டேன், அண்ட் எனக்குன்னு இந்த வேர்ல்டில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அந்த பிளாக் மேன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஃப்ளோரில் அவனோட கால் கட்டவரையில் வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா, வாசிக்கும் போது அந்த பியானோ கார்ட்ஸ்க்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட கட்டவரையில் வந்து அழுத்துறான். அண்ட் சாங்கில் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்குன்னு சில ப்ளூஸ் வந்து இருக்குது, அண்ட் அதில் வந்து நிறைய ட்ரீம்ஸும் இருக்குது, அந்த ட்ரீம்ஸ் வந்து என்ன ஆகலை அப்படின்னா, சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நான் வந்து ஜாய்ஃபுல்லாக வந்து இல்லை, நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து சாகணும்னு நினைக்கிறேன், ஐ விஷ் டு டை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த லேட் நைட்டு, அந்த நைட்டோட ரொம்ப லேட் பாட்டு வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கானா, அவன் அதேமாதிரி டிப்ரெஸ்டாக மெலன்கலிக்காக வந்து என்ன பண்ணிகிட்ருக்கானா, பாடிட்டே இருக்கிறானா. அண்ட் அன்டில் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ஸ் அண்ட் மூன் வந்து எப்படி எப்போ அப்படின்னா, டார்க் ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்ருக்காரானா, அந்த பியானோ ப்ளே பண்ணுற அந்த பிளாக் மேன் பாடிட்டே இருந்திருக்கார். ஓகே, ஆஃப்டர் சிங்கிங் அவருக்கு அவர் பாடி முடித்ததுக்கப்புறமா அவர் போய் அவரோட பெட்டில் வந்து படுத்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வாசித்த அந்த டிப்ரெஸ்டான மெலன்கலிக்கான அந்த சாங்கை அவர் இப்போ வந்து பியானோவில் ப்ளே பண்ணலை, அவர் படுத்துக்கிட்டு அவரோட மைண்டில் அவரோட ஹெட்டில் வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா, ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அவர் வந்து எப்படி தூங்கினாரு அப்படின்னா, ஒரு டெட் மேன் மாதிரி வந்து தூங்கினார் அப்படிங்கிறது தான் இந்த போயம். அதாவது த வியரி ப்ளூஸில் லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த போயமோட ஒரு சின்ன எசன்ஸ். ஸோ இதுலேயும் எப்படி இதை பற்றி தான் லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் வந்து பேசியிருக்காரு அப்படின்னா, ஒரு டிப்ரெஸ்டு ஆனால் ஒரு பிளாக் மேன் அவனோட ஃபீலிங்ஸை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான், அவனோட ஃபீலிங்ஸ் வந்து அன்ஃபுல்ஃபில்டாக இருக்குது, ஸோ அதனால் அவன் எவ்வளோலாம் சஃபர் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த போயமில் வந்து சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கன். பாய்.